பொழிவாயாக என்று கேட்கிறார்கள். அங்கு புகாரியிலே குறிப்பிடுகிறார்கள், ஏந்திய கதத்தை இறக்குவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் மழையை கொண்டு அங்கு தந்தான் கண்ணியமானவர்களே. அதே போன்று நபிகளுடைய பொருட்டால் உலகத்தில் வாழக்கூடிய நபி மனிதர்கள் மட்டும் பயன்பெறவில்லை, தலாயில் உபுவா என்று சொல்லக்கூடிய கிரந்தம் ஒன்று உண்டு. அதாவது அல்லாமா பைதை கிரமத்துல கிரந்தம், அந்த கிரந்தத்திலே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஒரு நாள் நபி அவர்கள் மதீனாவுடைய காட்டு பகுதி நடந்து சென்றார்களாம். அப்பொழுது ஒரு வேட்டையாடிய ஒரு வேடன் ஒருவன் ஒரு மானை பிடித்து வைத்திருந்தான். நபிகளை கண்டவனுக்கு அழைத்ததாம், யார் ரசூலல்லா, நபி வந்தார்களாம், என்ன விஷயம் கூறுங்கள். மான் சொன்னதாம், யார் ரசூலல்லா, இந்த வேட்டைக்கான என்ன வேட்டையாடி வைத்துள்ளான், நீங்க இவனுடன் எனக்கா சஃபாது செய்யுங்கள். எந்த அளவு இருக்கு என்று சொன்னால், என்னுடைய குட்டிகள் எல்லாம் அங்கே தவித்திருக்கிறது, நான் அங்கே சென்று என்னுடைய குட்டிகளுக்கு பாலை கொடுத்து விட்டு வழியா என்று கேட்டான் கண்ணியமானவர்களே. உடனே நபியவர்கள் அந்த வேட்டைக்காரனிடம் பேசி மானை அனுப்பி வைத்தார்கள். உடனே மானும் சொன்னதுபடி திரும்பி வந்ததாக வரலாறு கண்ணியமானவர்களே. அதோடு மட்டுமல்லாமல் நபியோட மரணத்திற்கு பின்னாலும் இந்த சமுதாயத்தில் நபியோடை கொண்டு ஷஃபாத் அதிகமாகிக் கொண்டிருக்க கண்ணியமானவர்களே. ஒரு உஸ்மானி மதுவும் சொல்கிற சஹாபி, அவரு கண் பார்வையற்ற ஒரு சஹாபி, நபியுடன் கேட்கிறார், யார் ரசூலல்லா, எனக்கா ஷஃபாத் செய்யுங்கள் என்று. நபி சொல்கிறார்கள், உஸ்மானே, உங்களுக்கு கண் பார்வை தெரியவில்லை, நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே இதற்கு பகரமாக உங்களுக்கு அதிக நன்மையை தருவான், அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். அவர் சொல்லியா, யார் ரசூலல்லா, நான் இந்த ஹயாத்திலே இந்த நூல் கண்ணை கொண்டு உங்களை காண வேண்டும், யார் ரசூலல்லா, எனக்கு துவா செய்யும் சொல்லியா கண்ணியமாக. நபி சொன்னார்கள், அப்படியா, நீங்க ஒழு செய்து கொள்ளுங்கள், எழுந்திரக்கா தொழுது கொள்ளுங்கள், தொழுது விட்டு கேளுங்கள், யா அல்லாஹ், இந்த நபியின் பொருட்டாவுடன் கேட்கிறேன், எனக்கு கண் பார்வையை தான் கேட்க கண்ணியமானே. உடனே அவ்வா அவரு கேட்டு தன்னுடைய முகத்திலே கடன்களை தடைவிடுகிறார், உடனே கண் பார்வை வருகிறது. இது திருமதியிலே பதிவாக கண்ணியமானவர்களே. அது மட்டுமல்லாமல் அருமை நாயகம் சல்லல்லாஹுடைய ஹயாத்து முழுவதுமே ஷஃபாத் கண்ணியமானவர்களே. ஒரு முறை செய்தினா மைமான வீட்டில் நம்பி இருக்கிறார்கள், இரவு தஹஜ்ஜ தொழுகைக்காக ஒரு செல்கிறார்கள். அந்த சமயத்திலே லப்பைக் 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 என்று மூன்று முறை சத்தம் முடிகிறார்கள். உடனே மைமுனா வருகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், என்றும் இல்லாத சமயத்திலே நீங்கள் லப்பைக் லப்பைக் சத்தம் போட்டீர்களே, என்ன காரணம் நிலவுகிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அதோ எஜிப்தில் இருந்து ஒரு வணிக கூட்டம் ஷாமில் வந்து கொண்டிருக்கிறது, வரும் சமயத்திலே ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அந்த கூட்டத்தினரை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள். அப்போது அவர்கள் அழைத்தார்கள், யா முஹம்மதா, யா முஹம்மதா, ரசூலுல்லாஹ் என்று சொல்லி, யா முஹம்மதே, எங்களுக்கு அல்லாஹ் உதவியை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள். உடனே நான் லப்பைக் லப்பைக் என்று சத்தமிட்டேன் கண்ணியமானவர்களே. அந்த வியாபார கூட்டம் மதீனாவை நோக்கி வந்தது. அப்பொழுது கேட்டார்கள், உங்கள் இப்படி விஷயம் நடந்த உண்மையா என்று. அவர்கள் ஆமாம் என்றார் கண்ணியமானவர்களே. இதுவெல்லாம் நபிகளுடைய ஹயாத் நடந்த விஷயம். அதற்கு பின்னால் மிஷ்காத்திலே பதிவான விஷயம், அது செய்து நான் உமரதுல்லா தாலா காலம் நினைக்கிறேன். அந்த சமயத்திலே மதீனாவில் மீண்டும் பஞ்சம் தலைதூக்கி அடையது. மக்கள் எல்லாம் சென்றால் ஆயிஷாவும் சென்றார்கள், யா ஆயிஷா, எங்களுக்கா துவா செய்யுங்கள் என்றார்கள். அப்போ சொன்னார்கள், இமாதா ஜீதானா, என்னிடத்திலேயே வந்தீர்கள், செல்லுங்கள், வானத்திற்கும் கபருக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லாமல் சொன்னார்கள். அதன் அடிப்படை செய்யப்பட்டது. உடனே மழை வந்தது கண்ணியமானவர்களே. இது மட்டுமல்லாமல் அது செய்யினா அவ்வக்க சித்தி கலையதாரன் ஆட்சி காலத்திலே ஒரு பெருகொண்ட படை போருக்கா செல்கிறது. அந்த சமயத்திலே அந்த போரினுடைய முஸ்லிம்கள் தோல்வியை தழுவுற சமயத்திலே சஹாபாக்கள் சொன்னார்களா, யா முஹம்மதா, யா முஹம்மதா ரசூலுல்லாஹின் சூழி, அதாவது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை உடனே எங்களுக்கு வாங்கித்தான் கேட்ட கண்ணியமானவர்களே. இதுவெல்லாம் சரித்திர குறிப்பிட பதிவான விஷயம். ஆக யசு சல்லாசவர்களை கொண்டு இந்த உலகத்திலே நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் சரி, நபியாக அனுப்பப்பட்ட பின்னாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு மறைந்த பின்னாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை கொண்டு இந்த உம்மத்திற்கு உதவி செய்து கொண்டே இருக்க கண்ணியமானவர்களே. அதான் நபி சொன்னார்கள், யார் ஒருவர் என் மீது சலவாது சொன்னார்களோ, மன் சல்லம் அழைய சல்லல்லாஹு அலைஹி அஷரா,
என்மீது யார் செலவாத் கூறினார்களோ அல்லாஹ் அவர் மீது பத்தும் செலவாசன் கண்ணியமானவர்களே. அந்த அடிப்படையிலே நபிகளாலே புகழ்ந்த இந்த மஜ்லிஸை கொண்டு அல்லாஹ் நம்ம நாட்டத்தை நிறைவேற்றி தருவானாக. ஏனென்று சொன்னால் இந்த மஜ்லிஸை கொண்டு மஜ்லிஸ் யாரெல்லாம் நபியை புகழியார்களோ அவர்களுக்கெல்லாம் நபி துவா செய்தார்கள். எப்படி என்று சொன்னால் மதினாவுடைய அந்த நபி சிறு சென்ற கொஞ்ச நாட்களிலே நபிகளாலே பற்றி யகுதி கவிஞர்கள் ரொம்ப தரக்குறைவாக கவிதை எழுத்தினார்கள். அப்போ நபி அவர்கள் மதினாவிலே மேடை அமைத்து கொடுத்த ஹஸ்ஸாவி சாபித்து இருக்கு சொன்னார்கள், பஸ்பூனி நீ என்னை புகழுங்களே சொன்னார்கள். அவர் புகழ்ந்து கொண்ட சமயத்தில் நபி சொன்னார்கள், அல்லாஹும் அய்யிது பி குதுஸ், யா அல்லாஹ் இவருக்கு நீ ஜிப்ரீலை கொண்டு நீ உதவி செய்ய வேண்டிய கண்ணியமானவர்களே. இந்த ஹதீஸில் கிழக்கு மொழியாளர்கள் யாரெல்லாம் நபிகளாலே கொண்டு போலியாளர்களோ யாரெல்லாம் நபிகள் சலவா சொல்லியார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுபானுவத்தால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு பலமாக்குகிறான், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிறாங்க. நியமானவர்களே, ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லா நான் உங்கள் மீது ஒரு நாளைக்கு 10 முறை சலவா சொன்னால் போதுமா? நபி சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுபானுவத்தால உங்கள் மீது 10 பாவங்களை மன்னித்தா உங்களுக்கு போதுமா? உங்கள் மீது அல்லாஹ் சுபானுவத்தால 10 விதமா ரிஸ்க்குகள் அழிஞ்சா மட்டும் போதுமா என்றார்கள். யார சொல்லா அப்படியே நான் என்ன செய்வேன்? நபி சொன்னார்கள், நீங்க உங்களுடைய வாழ்நாளிலே எப்போதெல்லாம் சலவாத் ஓதிக்கொண்டிருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் சுபானுவத்தால உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் உங்கள் தலஜாத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறான். உங்கள் தலஜாத்துக்களை மட்டுமல்ல அல்லாஹ் சுபானுவத்தால உங்களுக்கு நீங்கள் அறியாத பொருத்தி ரிசிக்க வழங்க நண்டியமானவர்களே. ஆக இந்த புனிதமான புனிதாசிரியின் பொருட்டா நம்முடைய நாட்டு திட்டங்களையும் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. வாஹிதவான் இல்லா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.